அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் டிமேட் அக்கௌண்ட்ஸும் லெவல்ஸும் வந்து கமாடிட்டிக்கு வந்து தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓப்பனிங்லே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துச்சு 883. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதாவது எப்படி சொல்லுவது நல்ல ஒரு ப்ரீமியமில் ஓப்பன் ஆச்சு. பட் என்ன தான் மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது நாங்கள் ஸ்டாக்ஸில் செக் பண்ணி பார்த்தோம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே வந்து பெரிய ஜம்ப்போ அது எதுவுமே இல்லை. ஸோ ஓப்பனிங்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ஸ் எதுவும் ஏறாமல் நிஃப்டி மட்டும் இண்டெக்ஸ் மட்டும் ஒரு ஜம்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஸ்டாக் ரைஸ் ஆகலைன்னா அப்போ நிஃப்டி இறங்க தான் போகுது, வெறும் கேப் அப் தான், ஜஸ்ட் ஒரு கேப் அப் மாதிரி இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 0.20% தான் வந்து ரைசிங்கில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் தான் வந்து ஒரு ஜம்ப் கொடுத்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த ஜம்ப்பே வந்து 880 ரொம்பவே வந்து ஒரு குரூசியலான ரேஞ்ச். நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து 800 மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து 900 ரேஞ்ச் 880 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் அதுக்கடுத்து அந்த ரேஞ்ச் கிட்ட போகவே முடியல. இதனால் ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டெயிலான ஒரு பாசிட்டிவில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வால்டெயிலில் போயிடுச்சு கேப் அப் காரணமாக. அதே மாதிரி 900 ரேஞ்சை பிரேக் அவுட்டும் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு. HDFC லைஃப் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேக் செல் பண்ணுறாங்க. ஸ்டேக் செல் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்ன்றனால ஷேர்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அதனுடைய பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து இன்னமும் ஃபியூச்சர்லேயும் இருக்கும் HDFC லைஃபுக்கு. இது போக ஜெனரல் லைஃப் இன்சூரன்ஸ் டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கு. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அதுவும் டெய்லி 10% கிட்ட ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மூமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. அதனால பாசிட்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்கு. கடைசி நேரத்தில் ICICI கூட ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகி க்ளோஸ் ஆனாலும் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேட்டர்ன் வைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ்லாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்க்கப்படுது. ஒரு பேரிஷ் கலரில் ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து 900 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டுமே தான் வந்து நெக்ஸ்ட் லெவலான மார்க்கெட்டுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். 900 ரேஞ்சுன்றது ஆல்ரெடி நிஃப்டிக்கு ஒரு குரூசியலான இடம். ஏன்னா அது 12,000 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி கரெக்டாக அந்த 888 ரேஞ்சிலே ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட்டால் அடுத்து ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணிட்டு போகவே முடியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 844 இருந்தாலும் கூட 888-900 ரேஞ்ச் தான் வந்து ஃபஸ்ட் லெவலான குரூசியலான ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம நல்லா ஒரு அப்சைட் வியூ நெக்ஸ்ட் வந்து எய்ம் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலாக 960-980 வரைக்கும் வந்து 900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எய்ம் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 800-780 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா அந்த 780 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து நல்ல ஒரு டவுன் சைட் நெக்ஸ்ட் லெவலில் வரும். இப்போ ஒரு மிட் ஆஃப் த லெவலில் 844 இருந்தாலும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டே நாளைக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி வால்டைல் டேயாக இருந்ததுனால நாளைக்கு ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ரேஞ்ச் 780 இந்த இது ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு டவுன் வந்து சின்னதாக வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருக்கு. ஏன்னா கேப் அப் கொடுத்தனால சின்னதாக கீழே வந்துட்டு கூட மேலே போகிறக்குரிய சான்சஸ் அதிகமாக வந்து இருக்குது இப்போ இருக்க வியூ படி மார்க்கெட்டில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள்.
டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்குக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இது போன்ற வீடியோஸ் வந்து டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.